உங்களுக்கு யார் உங்களை புக் பண்ண என்னதுக்கு புக் பண்ணாங்க? பெயிண்டிங்க்கும் சமையலுக்கும் புக் பண்ணிருக்கு. இங்க பெயிண்டிங்க்கு ஒருத்தரும் புக் பண்ணல, இப்ப சமையலுக்கு ஒருத்தரும் புக் பண்ணல. விளையாடிக்கிட்டு இருக்க வேணாம். சரியா, நான் இந்த நம்பரை கொண்டு எங்க போகணும் தெரியாது எனக்கு. இப்ப நீங்க போங்க, எங்க போறீங்க? எங்க போகணும்னு சொல்லுங்க. எங்க போகணும் விளையாடிக்கிறேன். எனக்கு தெரியுமோ யார் உங்களுக்கு புக் பண்ணது? முதல்ல இந்த நம்பர்ல இருந்து நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்க. நாங்க கால் பண்ணல உங்களுக்கு. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விளையாட்டு எங்களோட எனக்கு ஒரு முடிவு சொல்லாட்டி நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப. அதென்ன முடிவு சொல்றேன்? எப்படி தம்பி சிம்பிளா சொல்லுவா நீ? இப்படி ஒரு கம்பெனியை மாயா கம்பெனிக்கு நெட்ல போய் கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க எங்களுக்கு அப்படி ஒரு கம்பெனியே தெரியாது. தெரியாதா? தெரியா? இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. இல்ல, கேள்விப்படல. அப்ப ஏன்டாப்பா நீங்க சமையலுக்கும் பெயிண்டிங்கும் புக் பண்ணீங்க? சொல்லுங்க, போனை கட் பண்ணாம சொல்லுங்க. கூவா சாயா மாயா கம்பெனிக்கு யாரு கால் பண்ணி யாரு புக்கிங் போட்டது? அதான் கேள்வி. கூவா மாயா சாயா கம்பெனி எங்க கம்பெனி? என்ன கூவா மாயா சாயா கம்பெனி? என்ன கம்பெனி இருக்கு? கல்யாண வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு போட்டிருக்கீங்க, சமைக்கணும்னு போட்டிருக்கீங்க, ரெண்டும் புக் பண்ணிருக்கீங்க. கூவா மாயா சாயா கம்பெனி எங்க? அந்த கம்பெனி இல்லையே. அப்படியே கம்பெனி இருக்கு அப்படிங்கிற. அப்படி இல்லாட்டி நீங்க இப்ப புக்கிங்க கேன்சல் பண்றேன்னு சொன்னா எங்களுக்கு 1,00,000 ரூபாய் காசு வைக்கணும் கம்பெனிக்கு. ஏன் அப்படி உங்களை வைக்கணும்? நாங்க புக் பண்ணிட்டு எங்களுக்கு கம்பெனியே தெரியாது. நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? இந்த நம்பர்ல இருந்து தான் கால் வந்து எங்க கம்பெனி மேனேஜர் இப்ப பில் தந்திருக்காரு. அப்ப நம்பரை பார்த்துட்டு தான் அடிக்கிறேன். நீங்க கேன்சல் பண்றேன்னு சொன்னா உங்களோட கதைச்சு வேலையில எனக்கு எங்க கம்பெனிக்கு நீங்க 1,00,000 ரூபாய் கொண்டு வைக்கணும் டிபாசிட் வைக்கணும். இல்ல, அப்படி எல்லாம் செய்யல, அப்படி எல்லாம் செய்யல. நீங்க என்னென்ன செய்யலாம் அப்படி எல்லாம் செய்யல. அப்படியே கம்பெனியே எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? வணக்கம் அண்ணா, நாங்க சூரியன் FM ல இருந்து கதைக்கிறோம். ஒரே சிரிப்பு தான், காமெடி தான், ஜோக்கு தான். தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ள. ஹலோ ஹலோ.